श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः. இப்போ நாடாதத்தியாயத்தினுடைய முதல் பாதம் ஆவர்த்தி பாதம்னு பேர். அதில் 11 அதிகரணங்கள். அந்த 11 அதிகரணங்களோடு கூடின நாடாவது அத்தியாயத்தின் முதல் பாதம் ஆவர்த்தி பாதம் அடங்கிடுச்சு. இப்போ ரெண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம்னு பேர். உத்கிராந்தின்னு கிளம்புறதுன்னு பேர். எங்கேருந்து கிளம்புறது? இந்த உடம்புலேருந்து கிளம்புகிறது. உடம்புலேருந்து எப்படி கிளம்புறாங்க, எந்த கிரமத்தில் கிளம்புறான், அதெல்லாம் பற்றி விவரமாக சொல்ல போகிறார். விவரமாக ஆரம்பித்து கடைசியில் மூர்தன்ய நாடி சுஷும்னான் பேர், அந்த நாடி வழியாக இவன் கிளம்புவான் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக சொல்லி கதியில் கொண்டு போய் முடிவார். எந்த காலத்தில் கிளம்புவான் எல்லாம் வரிசையாக வரும். அதெல்லாம் அதனுடைய சங்கதி சொல்லணும். எங்க சங்கதினா பொதுவாக போன பாதத்துக்கும் இந்த பாதத்துக்கும் என்ன சங்கதி, போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி, இந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் சுவாமி தேசிகனும் அட்டகாசம் பண்ணுறார். எப்படி பண்ணுறார் பாருங்க. 4 அத்தியாயங்கள். முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம் பேர், ரெண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம், மூணாவது அத்தியாயத்துக்கு சாதனாத்தியாயம்னு பேர், கடைசி அத்தியாயமான இந்த அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம் பேர். இதில் முதல் அத்தியாயத்தில் என்ன சாய்ச்சார் அப்படின்னா, பரதத்துவ நிரூபணம். பகவான் யார் பெருமாள், அவனுடைய சுரூப சுபாவ திருக்கல்யாண குணங்கள் பிரவர்த்திகள் இவைகள்லாம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் பற்றி அழகாக விசாரித்து சொல்லி முடித்தார் முதல் அத்தியாயத்தில். ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ரெண்டு பாதத்தினால நம்ம பேரில் யாரார் என்ன என்ன கேள்வி கேட்டாலோ அதற்கெல்லாம் சமாதானம் சாதிச்சு, இதர மதத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு சாதிச்சுட்டேன். அதனால் முதல் பாதத்தில் இப்படி அர்த்தம், ரெண்டாவது பாதத்தில் இப்படி அர்த்தம். ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் தன் பேரில் தோஷம் ஆரோபிச்சாக்கா அந்த தோஷங்களெல்லாம் தள்ளுறது, நிராகரிக்கிறது. ரெண்டாவது பாதத்திலேயோ இதர மதத்தில் என்னென்ன தோஷம் இருக்கு, அந்த மதத்தில் அந்த மதத்தையே நிர்மூலனம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, சர்வாத்மனா அவைகள்லாம் கீழே விழுந்துடும். நம்ம மதம் இன்னும் ஸ்திரமாகிடும், திருடமாக சித்திச்சிடும் நம்ம மதம். அதனால் ரெண்டாவது பாதத்தில் பரபக்ஷ பிரதிக்ஷேபம். ஆக முதல் அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது பாத பரியந்தம் பரதத்துவ நிரூபணம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதன் பிறகு மூணாவது பாதத்திலையும் நாலாவது பாதத்திலையும் என்ன சொன்னார் அப்படின்னா, காரிய வர்க்கங்கள். காரிய வர்க்கங்கள்னு என்ன அர்த்தம், அச்சேதனங்களுடைய சிருஷ்டி எப்படி இருக்கும், அச்சேதனங்கள்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகின்றன, சுரூப அனிதாபாவமா சுபாவ அனிதாபாவமாலாம் விசாரிச்சு சுரூப அனிதாபாவம். ஆகாஷம்ன்றதே ஒன்றும் இல்லை, ஆகாசத்தை உண்டு பண்ணுறார். வாயுன்றது ஒன்றும் இல்லை, அதை உண்டு பண்ணுறார். இந்த மாதிரிலாம் சொல்கிறது. நாலாவது பாதத்திலேயோ ரெண்டாவது அத்தியாயத்தில் நாலாவது பாதத்திலேயோ ஜீவ உபகரணங்கள், இந்திரியம் பிராணம் இவைகள்லாம் எப்படிப்பட்டது, அதுகள்லாம் சிருஷ்டி உண்டா, இதெல்லாம் இப்போ இவ்வளவு தூரம் விசதமாக ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் பிராணம் இவைகள் அத்தனையும் சேர்ந்துதான் ஜீவனுக்கு உற்பத்தின்றது. அதாவது ஜீவனுக்கு இந்த பஞ்ச பௌதிக தேகம் அவைகளுடைய சேர்க்கை, அந்த இந்திரியங்களுடைய சேர்க்கை, அந்த முக்கிய பிராணனுடைய சேர்க்கை, இதெல்லாம் வந்தாதான் நாராயணன் பிறந்தான், தேவதத்தன் பிறந்தான், யஜ்யதத்தன் பிறந்தான்னு சொல்றான். இந்த மாதிரி அழகான பிரக்கிரியைகள் ஏன்னா இதெல்லாம் சொல்லி அந்த ரெண்டாத்தியாயிரம் கடைசி அதிகரணம், நாலாவது பாதத்தில் கடைசி அதிகரணம் சம்யாமூர்த்தி கிளப்தி அதிகரணம் பேர். சம்யின பேர் என்ன பேர், இவன் தேவதை, இவன் மனுஷன், இவன் மிருகம், இது
தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்ன, அந்த தேவதைக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு ரூபம், நாமா ரூபா, சம்யம் சம்யான்னு ஒண்ணு சொன்னார், ரூபம்னு ஒண்ணு சொன்னார், அதான் மூர்த்தி. அது நமக்கு வரணும். அது வரணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இவைகளுடைய சிருஷ்டியை சொல்லணும், பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டி, இந்திரியங்களுடைய சிருஷ்டி, முக்கிய பிராணனுடைய சிருஷ்டி, அவைகள் அனைத்தும் சிருஷ்டிச்சு அவைகளுக்கு பஞ்சீகரணங்கள்லாம் பண்ணி அதை நம்மளோட சேர்த்து வைக்கிறது. கரண கலையபர யோகம் விதரதி பிரதையில நாதகருணயத்துவம் அப்படின்ற தயாசிரகத்தில், கரணம் இந்திரியம், கலையபரம் உடம்பு பிராணன் இவைகள்லாம், யோகம் இவைகளுடைய சேர்க்கை, தயாதேவனுடைய அனுகிரகத்தினால்தான் பெருமான் அதை பண்ற வெட்டி சிருஷ்டி. அதனால இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் பஞ்சபூதங்களுடைய விசாரம், சிருஷ்டி பிரகாரம், சுபாவிகாரம், சுரூபவிகாரம் எல்லாம், அது மாதிரி உபகரணங்கள், ஜீவனுக்கு உபகரணங்கள், இவைகளெல்லாம் சிருஷ்டி விஷயமா சொல்லி அவைகள்லாம் இவனுக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னாக்க, இந்த தேகத்தை கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து, முக்கிய பிராணனை கொடுத்து நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறான் பாருங்க பகவான். அது அதனால அது சொல்லப்பட்டது. உத்தமூர் சுவாமி அத்தியுதமா ஒரு சங்கதி சொல்றாரு. இப்போ இந்த முதல் ரெண்டு பாதம், இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது நாலாவது பாதம் இருக்கு பாருங்க, இந்த பாதத்தினால சொல்லப்பட்டது என்ன, இந்த ஜீவனுக்கு தேகத்தினுடைய சேர்க்கை. இப்ப நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாதம் என்ன சொல்ல போற அப்படின்னா, ஜீவனுக்கு எந்த தேகத்தினுடைய சேர்க்கை வந்ததோ, இந்திரியங்களுடைய சேர்க்கை, பிராணனுடைய சேர்க்கை எல்லாம் வந்ததோ அது விட போறான். ரெண்டாவது அத்தியாயத்துல சேர்க்கை சொல்லப்பட்டது, இங்கேயோ வியோகம் விட போறது சொல்லப்படுறது. இவன் ஆனந்தமா விடணுமாங்க, அதனால அது இங்க சொல்லப்படப்படுறது. முதல்ல தேகங்களுடைய சேர்க்கை சொல்லப்பட்டது ரெண்டாவது அத்தியாயத்துல, நாலாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்திலேயோ அதனுடைய விடுகை, விட்டுடுறது, தியாகம், அது சொல்லப்படுறதுன்னு அழகா சங்கதி சேர்க்கிற உத்தமர் சுவாமி. ஆனால் பொதுவாக குமாரதேசன் என்ன சேர்க்கிறாருனாக்கா, இப்படி ரெண்டாவது அத்தியாயத்துல காரிய வர்க்கங்களை சோதனை பண்ணி அதன் பிறகு ஜீவனுக்கு இந்த உடம்புடைய சேர்க்கையெல்லாம் சொல்லி, மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல, ரெண்டாவது பாதத்துல நாலு அறிகிற பர்யந்தம் ஜீவனுடைய தசைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, ஒழிச்சின் இருக்கிறது, அதாவது ஜாக்கிர தசா, சொப்பன தசா, சுஷுப்தி தசா, மூர்ச்சா, இந்த தசைகள் நிலைகள்லாம் இருக்கு, இவைகள்லாம் எவ்வளவு தோஷங்களோட கூடினது, எவ்வளவு தோஷங்களோடு கூடினது, அந்த தோஷங்கள்லாம் நமக்கு பிடிக்க கூடாது, பிடிக்கவே கூடாது. தடுக்கி விழுந்தா இங்க முழுக்க வெயில் தாழல இந்த ஊர்ல, திருப்பதியில பெங்களூர்ல இருந்த பரியந்தம் ஃபேன் போட்டுதான் சுகமா இருக்கும் மூணு நாள். ஆனால் இந்த ஊருக்கு வந்தாக்கா தாழல, காத்தாலேருந்து வெயில் தாழல, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உட்கார வேண்டியதா இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த ஜீவன், ஜீவனுடைய விருத்தி இருக்குதே, இதை எல்லாரும் விரும்புறமையா தான் ஆச்சரியம், அதுல வைராக்கியம் வரணும். அத மாதிரி தூங்குறோம், தூங்குற சமயத்துல அப்படியே கட்ட மாதிரி தூங்குறான் பார், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான் பார், அப்படின்ற வார்த்தையே வரமாட்டேன்றது. நம்ம தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ இதுவாகவும் எழுந்துருப்போம், அது மாதிரி கனவு வந்துடும். இந்த மாதிரிலாம் எவ்வளவு உபத்திரவங்கள், இதெல்லாம் வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லி, பெருமாளுடைய ஸ்வரூபத்தெல்லாம் சொல்லி, பகவானுடைய மகாத்மியம் அதை சொல்லி, அதன் பிறகு மூணாவது பாதத்துல வித்தியைகளுடைய பேதாபேதங்களை சொல்லி, நாலாவதுல அங்கங்களை சொல்லிட்டு, இப்படி பெருமாள் கொடுத்த தேகம், இந்திரியம், பிராணம், அந்த தேகத்தை நல்ல வழியில உபயோகப்படுத்துங்கோ, வெறும் தேகத்துக்கோசரமே இருக்காதீங்கோ. ஈட் டு லிவ், லிவ் டு ஈட் கிடையாது, சாப்பிட்றதுக்கோசரமா வாழணும், வாழறதுக்கோசரம் சாப்பிடணும். அந்த மாதிரி உடம்பே கதியா இருக்கக்கூடாது, உடலுக்கே நைந்து நைந்து அப்படிங்கிற தொண்டரடிப்படியாள். இந்த உடம்பு கோதனமே நம்ம மாஞ்சி மாஞ்சி போகக்கூடாது. இந்த உடம்பை கொடுத்ததே எதுக்கு, ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம்,
பெருமான படணும் பெருமானையே உபாசிக்கணும் அந்த தியானிக்கிறதுக்கோசரம் அதனால அந்த சிந்தனை இட போங்க அதுக்கோசரம்தான் உபாயங்கள் அந்த உபாதனத்தெல்லாம் அனுப்பிச்சோன்னாக்கா அதன் பிறகு என்ன ஆகுறது நமக்கு பிராரப்தம் தவிர்த்து உபாசனத்தினால பிராரப்தம் தவிர்த்து மீதி கர்மாக்கள்லாம் போயிடுறது அதன் பிறகு பிராரப்தம் முடிகிறது பாருங்கோ முடியச்சே நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா மோட்சம் கிடைக்கும் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தை கிரகிச்சுண்டு சுஷும்னா நாடி வழியாக இங்கேருந்து கிளம்புறோம் இப்படி கிளம்பி நேர வரஜானதி அதன் பிறகு பரியங்கம் எல்லாம் சாதிக்க போறேன் அதனால இந்த பிரக்கிரியில இது போயிட்டு இருக்கு ஆக பிரார்த்தம் முடிகிற சமயத்துல சரம தேகம் கடைசி தேகமானது இவனால தியாகம் பண்ணப்படுகிறது தியாகம் பண்ற சமயத்துல அவன் என்ன பண்ணுவான் ஆனந்தமா அதை ஏத்துப்பான் ஏன்னா இவன் வந்து பிரம்மவித்து பிரம்மவித்தியவன் பிரம்மவித்தா இருக்கிறதுனால இவனுக்கு தனக்கு கஷ்டம் வந்தா கூட சரி சந்தோஷப்படணுமா எனக்கு எவ்வளவுக்கு கஷ்டம் வருதோ அவ்வளவுக்கு என்னுடைய பாபங்கள் எல்லாம் போறது அதே மாதிரி எனக்கு மரணமே வந்துடுறது தேக தியாகமே அது வந்தாக்கா ஆனந்தப்படணுமா ஆனந்தப்படணும் ஏன் அப்படின்னா இந்த தேகம் போயெடுத்தோ கர்மகிருதமான தேகம் போயெடுத்தோ இதை விட்டுட்டு நான் அப்ராகிருதமான தேகத்தை எடுத்துட்டு அப்ராகிருதமான திவ்ய லோகத்துல அப்ராகிருதமான திவ்ய சஹசிரஸ்தூண மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் அது திருமாவணி மண்டபம்ன்ற அந்த மண்டபத்துல எம்பெருமான் எழுந்துட இருக்கான் அவங்கிட்ட பரியங்கத்துல போய் உட்கார போறோம் பகவானோட எப்பேற்பட்ட ஆனந்தமான அனுபவம் இதை நமக்கு கிடைக்க வேண்டாமா அதனால இதை பத்தி துக்கப்படவே கூடாது சொல்றேன் கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதித்தியும் அடுத்த சோதரம் சொல்ல போறேன் ரெண்டாவது அதனால இதையும் நம்ம ஆனந்தமா ஏற்றுக்கணும் இந்த மாதிரியாக இது இந்த கிரமத்துல சொன்னதுனால இரண்டாவது அத்தியாயத்துக்கும் இந்த இது இப்ப சொல்றோமே இதுக்கும் சங்கரி அந்தர்றதுக்கு தொடர்பு முத்தமூர் சுவாமி சாகித்த முதல் இந்த சாஸ்திரத்துல முதல் ஆறு பாதம் பரமாத்மா விஷயம் மூணாவது பாதத்துல பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றோம் அப்படி சொன்னா கூட எல்லாமே ஜீவனுடைய விஷயம்தான் ஏன்னா இந்த மூணாவது பாதத்துல பாருங்க இவனுக்கு வேண்டிய உடம்பு பாஞ்ச பௌத்திகமான உடம்பு அதுக்கோசரம் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜனம் பிருதிவி இவனுடைய சிருஷ்டியை சாட்சி அது முடிஞ்ச உடனே ஜீவனுடைய தத்துவத்தை சொன்னார் ஜீவன் நித்தியனா அல்லது உற்பத்தி பண்ணப்படுகிறானா சிருஷ்டிக்கப்படுகிறானா அப்படின்னு கேள்வி வந்து அது கிடையாது ஜீவன் நித்தியம்தான் அவனுக்கு அழிவு அல்ல உற்பத்தியே அவனுக்கு கிடையாது அழிவும் கிடையாது அவனுக்கு அப்படின்றது சாதிச்சார் அதே மாதிரியாக ஜீவனானவன் ஞாதா அணுஸ்வரூபம் அவனுக்கு அவனுக்கு ஞானஸ்வரூபம் இருக்கு ஞான குணம் தர்மபூத ஞானம் அதனால அவன் ஞாதா ஞானஸ்வரூபி ஞானஸ்வரூபம் அவனுக்கு உண்டு தெரியும் ஆனால் இந்த ஞாதாவா இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சதசுக்கு போனோம் யார விஷயம் சொல்ற அது ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேட்டோம்னு வச்சுக்கோங்கோ அப்போ நான் தப்பா கேட்டேன்னா என்ன நினைச்சுப்பா அரையும் முறையுமா கேட்கிறான் பாரியவன் நினைச்சுப்பா நான் தப்பா பதில் சொன்னேன்னாக்கா என்னைய ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையுவேன் அப்படின்னு வைவார் என் ஞானம் அவளுக்கு தெரியும் நான் அண்ணா கேள்வி கேட்டேன்னாக்கா அல்லது அண்ணா நான் பதில் சொன்னேன்னாக்கா வா எவ்வளவு இவன் படிச்சிருக்கான்னு நினைச்சுப்பா தர்மபோதி ஞானம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஆத்மஸ்வரூபம் அவனால் உண்டிதான் அனுபவிக்க முடியும் அகம் 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 அப்படின்னு வரும் அந்த அகம் அகம்ன்றது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கு தூங்கறச்சேவும் பிரகாசிக்கிறதுன்றது நம்ம சித்தாந்தம் அதனால இந்த மாதிரி ஜீவனுடைய நித்தியத்துவம் அவன் ஞாதாவா இருக்கான் அவன் அணுவா இருக்கான் அவன் கர்த்தாவாக இருக்கிறான் அவன் பரதந்திரன் பகவானுக்கு
அதீனமாக அதே மாதிரி இவன் அம்சமாக இருக்கிறான். இதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லி முடிச்சுட்டு மூணாவது அத்தியாயத்தில் பெரிய மகா அரண்யம் காடு, ரொம்ப துஷ்டமா இருக்கக்கூடிய காடு. அது அந்த காட்டில் ஆசைப்பட்டு ஒருத்தன் போறானா, யாரு? ஜீவராசிகள் தான் போறாளாம். ரொம்ப பிடிச்சு போயிட்டான், இந்த காடு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் போறான். அப்படி போனான்னாக்கா அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வருது, எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. இந்த மாதிரி அவனாவது போவானா? இதில் போய் இவனா தானாக காட்டில் போய் மாட்டிப்பானா? அற்புதமான அப்ராகிருதமான திவ்ய நகரம் இருக்கச்சே, நீச்சமான இந்த சம்சாரத்தில் போய் மாற்றி முடிக்கிறானே, இதுவே வசந்த சுகம் நினைக்கிறானே, இது ஏன் அதுக்கு வரணும் அவன்? இது தேவையே இல்லையே. நமக்கு வேண்டியது என்ன? அப்ராகிருதமான லோகம் தானே வேணும். திவ்ய நகரத்தை விட்டுட்டு ரொம்ப கடோரமா ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு காட்டு உள்ள ஒருத்தன் போறான்னாக்கா அவனுக்கு அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த காடு, அந்த காடுன்றது சம்சாரம், அதில் இருக்கிற மரம் தான் நம்ம உடம்பு, அதுக்குள்ள நாம புகுந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். முழிச்சுருக்குச்ச ஒரு கஷ்டம், தூங்கச்ச ஒரு கஷ்டம், சொப்னம் காணச்ச ஒரு கஷ்டம், மூர்ச்சாவஸ்தையில் ஒரு கஷ்டம், இப்படி எத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் அழகா சொல்லி காமிச்சார் வருஷ சூத்திரக்காரர் மூணாவது அத்தியாயத்தில் முதல் ரெண்டு பார்த்துன்னா. அப்புறம் பகவானை பற்றியும் சொல்லி உபாயங்கள்லாம் எப்படி அனுஷ்டிக்கணும் அதையும் சொல்லி முடிச்சார். அதையும் சொல்றார், ஏன்னா அதை சொன்னாதான் நமக்கு இது பண்ண முடியும், பிரவர்த்திக்க முடியும். நாம பிரவர்த்திக்கணும்னு அதுதான் முக்கியம். அதனால அதையும் சொல்லி முடிச்சார். அது மட்டும் இல்லாமல் இது பரியந்தம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம், முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் மூணு சொல்லியாச்சு. நாலாவது அத்தியாயத்துல வித்தியை ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், அதிகரிக்கிறான். அந்த சமயத்துல அவனுக்கு என்ன என்ன அவனால ஆசைப்படப்படுறது, என்ன என்ன போறது அப்படின்னாக்கா சஞ்சித கர்மாக்கள் அனைத்தும் போயிடும். அதன் பிறகு உபாசனை ஆரம்பிச்ச உடனே நம்ம என்னென்ன தப்பு பண்றோமோ அபுத்தி பூர்வமாக பிராமாதிகமாக அதெல்லாம் நம்மளை ஒட்டவே ஒட்டாது. அதன் பிறகு பிராரப்த கர்மா முடிஞ்சது என்னாக்கா அந்திம சரீரத்தை விட்டுடுவான். விட்டுட்டான்னாக்கா அவனுக்கு கதி வரணும். கதி வரணும்னாக்கா உத்கிராந்தி வரணும். கிளம்புறது முதல்ல கிளம்பினாதானே நடக்க முடியும். நாம் ஆத்த விட்டு கிளம்பினாதான் நடக்க முடியும். ஆத்திரே கிழமை உள்ள உட்காந்து எனக்கு எப்படி நடக்க முடியும்? அந்த மாதிரி நாம வந்து இந்த உடம்புலேருந்து கிளம்பணும். உடம்புலேருந்து நம்ம கிளம்பினான்னாக்க உனக்கு கதி சித்திக்கும். அந்த கதி கூட சுழும்னா நாடு வழியாக கிடைக்கும். அதனால இதுதான் சங்கதி. முதல் அத்தியாயத்தில் பரதத்துவம், ரெண்டாவது அத்தியாயம் மூணு நாலு பாதத்தில் ஜீவதத்துவம், மூணாவது அத்தியாயத்தில் ஜீவனுடைய கஷ்டங்கள். அவனுக்கு சுகம் எது? இந்த நீச்சமான உடம்பையே உபாசனத்துக்கு உபயோகப்படுத்தினான்னாக்கா அவனுக்கு ஆனந்தம் உண்டாகிவிடும். அந்த ஆனந்தத்தை அவன் அடைஞ்சிட்டான்னாக்கா அதனால் எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையிலேயே இருப்பான். அப்படி இருந்துட்டான்னாக்கா மோட்சம் அவனுக்கு தானா கிடைச்சிடும். படிப்படிப்படியா கர்மாக்கள்லாம் அழிஞ்சுட்டே வரும். கர்மாக்கள்லாம் அழிஞ்சுட்டே வந்ததுன்னாக்கா இவனுடைய பிரார்த்த கர்மாவும் ஒரு காலகட்டத்தில் முடியும். முடிஞ்சதுன்னாக்கா அவனுக்கு மோட்சம் வந்துடும். இதுதான் இந்த பாதத்துக்கு சங்கதியா சேர்க்கிறார் சுவாமி. இது இல்லைன்னா நம்மளால முடியாது. நமக்கு முக்கியமானது இதை தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம தான் சதசர விஷயம்லாம் விசாரம் பண்ணான், அதில் இதெல்லாம் கூட சொன்னான். பொதுவாக எதுக்கோசரம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிரம்ம விசாரம் பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னாக்கா நமக்கு நல்ல ஞானம் வரணும். நல்ல ஞானம் வரணும், அதை சொல்றதுக்கோசரம் தான் இந்த விசாரம் வந்தது. எப்பேற்பட்ட நல்ல ஞானம்? நிர்ணயாத்மகமான ஞானம், தீர்மானம் பண்ணுறது.
எதை சொன்னாலும் தீர்மானித்து சொல்லணும், இது இவ்வளவு இப்படி தான் இருக்கும் இது அப்படின்னு நிர்ணயம். இந்த உடம்புன்றது நீச்சந்தான், மட்டமானது தான். இந்த மட்டமான உடம்பு கோதரமே நம்ம அடையக்கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னாக்கா நமக்கு தான் திருப்பி 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 கெடுதல் வரும், அது கூடவே கூடாது. அதனால இந்த ஞானம் வந்தாதான், அதே வழவிழா குழுவோட ஞானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் சொல்ற கீதையில ராட்சச பிரகதிகள்லாம் இருக்கார், அதமாள் அவ எப்பேற்பட்ட அதமாள் தெரியுமோ, அவளுக்கு பரதத்துவம் தெரியும். பரதத்துவம் தெரிஞ்சா கூட அவளுடைய கர்ம வினை பிராரத்த கர்மா அந்த மாதிரி நீச்சமான கர்மாக்கள்னால அவ என்ன பண்றாளாம், பெருமாள் கிட்ட அசூயப்படுறாளாம். சிசுபாலன், ராவணன் இந்த மாதிரி இருக்கிறவாள்னா இரண்யாட்சன் இரண்யகசிபுலாம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சின்றவாள் தான், பகவத் தத்துவம் நல்லா தெரியும். தெரிஞ்சின்றாலும் அவனை விரோதியா பார்த்த, அவனை அசூயோட பார்த்த, அவளுக்கு ஞானம் வந்தும் அவ கிட்ட கெட்ட வழியில போனாவ. ஆனா இங்க பாருங்க, ஒரு உபாசகன் என்ன பண்றான், இந்த விசார சாஸ்திரத்தினால ஞானத்தை அடைந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தத்துவஞானம் வந்துடுவே, அந்த தத்துவஞானத்திலேயே போவான், அதுலேயே இருந்தான்னாக்கா அவனுக்கு நல்ல கதி வரும். அதை அனுஷ்டிக்கணும், தர்மம் சர சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிறது உபனிஷத்து. சத்தியம் வத உண்மையே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே அதை நான் தெரிஞ்சுட்டோம், ஆனா நான் உண்மை பேச மாட்டேன்னா எப்படி, தர்மத்தை பண்ணுன்னாக்கா ஞானம் இருக்கு ஆனா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி. ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னாக்கா அந்த எந்த ஞானம் நமக்கு கிடைச்சதோ அந்த ஞானத்துக்கு அனுகுணமாக நாம் என்ன பண்ணணும், நடக்கணும். கற்க கசடரே கற்றபின் நிற்க அதற்கு தக அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வரணும். வெறும் ஞானம் வண்டியே போராது, அனுஷ்டான அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு உபயோகப்படுறது. அதனால தான் இந்த விசார சாஸ்திரமே இவ்வளவு தூரம் படிச்சு இந்த இந்திரியங்கள் எல்லாம் பகவத்தரமா திருப்பி உடம்பையும் பகவத்தரமாவே வச்சுண்டு எனக்கு நான் இல்லை உனக்கு தான் இருக்கேன். அஷ்டாட்சரத்துல அர்த்தம்லாம் சொல்லச்சு இதுதான் சொல்றோம். பிரணவத்துக்கு சொல்லச்சு அகார உக்காரம் அகார இத்தி, அகாரம் அப்படின்னா பகவான், அங்க லுத்த சதுர்த்திங்கிற நாலாவது வெற்றுமை அங்க மறைஞ்சி இருக்குது தெரியல. ஆய உ அப்படின்னா ஏவகாரம், ம அப்படின்னா ஜீவன், இம் மகாரம், ஆய ஏவ மக அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆயன்றதுனால பெருமாள், ஏவன்ற உட்காரத்துக்கு ஏவகாரம், அவனுக்கோசரமே இந்த ஜீவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த கணக்குல போகணும். இது சுவாமி தத்துவத்திர ஜீவனாதிகாரத்துல பிரதான பிரதிநிதிகாரத்துல அதில் சாய்க்கும் பொழுது அக்ரத பிரகையு ராமஹா அந்த ஸ்லோகம் எடுக்கிறார். அத மாதிரி அர்ஜுன ரதத்திலும் கண்டுகொள்வது அப்படின்னு சாதிக்கிறார். அர்ஜுன ரதத்தில் எப்படி இருக்கு, பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான் அகார வாட்சியன், தேர் உள்ள அவன் கையை கூப்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். கையை கூப்பின்னு உட்கார்றதுனால பகவான் உனக்கே சிறுமே நான் இருக்கேன், உனக்காகவே நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறான். அதான் அகாரம் உக்காரம் அகாரம், அகாரத்தினால பகவான், பகவானின் பொருட்டு. பூ அப்படின்னா ஏவகாரம், உறுதிப்பட சொல்றது, பகவானும் பொருட்டே மக ஜீவ அப்படின்னா பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்றான். நமகன்றதும் அப்படிதான், நாராயணாயன்றதும் அப்படிதான். அதுக்கெல்லாம் அழகா ஸ்ரீமதேசாரத்துல ரொம்ப அழகா அர்த்தம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து இதுல அர்ஜுன ரதத்தில். அதே அகத பிரயோ ராமஹா அந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படின்னாக்கா அகாரம் பெருமாள், உக்காரம் பிராட்டி, மகாரம் ஜீவன். அதனால்தான் அகர பிரயோ ஏற்கனவே சொல்லிருக்கணும்னு இருக்கும், முன்னாடி ராமன் போற, பின்னாடி பிராட்டி, கடைசியில அவளுக்கு சேஷமா இருக்கக்கூடிய ஜீவன் போறான். அந்த பட்சத்துல ஏவகாரமானது ஒளிஞ்சுட்டு இருக்கு, அவ ரெண்டு பேருக்குமே இவன் தோசன். அந்த சிந்தனை வரணும் நமக்கு,
அது வரது கொடுதான் இப்ப ஏற்பட்ட விசாரணை அந்த விசாரத்தெல்லாம் எல்லாம் நெட்டு கடைசியில் சத்தசிரம் எனக்கு எவ்வளவு சம்பாவனை கொடுப்பான்னு போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு பாப்பி தோன்றது இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த புத்தி தான் நமக்கு வருது அது வரக்கூடாது அதனால இப்ப சாய்க்கிறது என்ன அப்படின்னாக்கா சங்கதியை சாய்ச்சி முட்டுட்டார் சுவாமி என்ன சங்கதினா இதுதான் ஜீவனுடைய தத்துவம் சொல்லியாச்சு அவனுக்கு தேகம் வருதுன்னு சொல்லியாச்சு இப்போ அந்த தேகத்தை விட போறான் எப்படி நடுவுல உபாயத்தை அனுப்பிச்சாச்சு உபாயத்தை அனுப்பிச்சான்னாக்க கிரமமா அவனுடைய புண்ணியபாப ரூப கர்மாக்கள் எல்லாம் போயிடுறது அதனால கதியினுடைய உபக்ராந்தி ஆரம்பம் அது இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சங்கதி சாதிக்கிறார் இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும் நித்யத்வ ஞப்தி ஞத்த பூர்வைஹி நிபுணம் அபிஹிதம் ஜீவதத்துவம் திதியே ஜாகர்யாதோ சக்கேதோ ஜகது அடவி மகாஜாங்கிகீத வித்யாரம்பாவசானாவதி யதபி பரம் யாதுரத்யம் ததுக்தம் பிராரப்தஸ்யாவசானே வபுரிஹ ஜகதோ கத்யுபக்ராந்தி மாஹ ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாம் பாகத்தில் ஜீவனுடைய நித்தியத்துவம் அது சொல்லிருக்கார் ஆத்மா சுதேக நித்தியத்வாச்ச தாத்யா அப்படிங்கிற சூத்திரம் அங்க அதை சாதிச்ச அதனால நித்தியத்தை அதுக்கப்புறம் ஞத்த ஞத்தம்னா ஞாத்திருத்தம்னு அர்த்தம் ஞாத ஏக அப்படின்னு சூத்திரம் ஞாதிகரன் அதில் ஞாத்திருத்தத்தை சொல்றார் அதே மாதிரியாகவே கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா கர்த்தாவும் இவனே ஏன்னா இவனுக்கு ஒருத்தர் தானே கர்மாக்கள்லாம் விதிக்கப்படுறது வேதத்தில் அதை இவன் அனுப்பிச்சா தானே அனுப்பிச்சா அந்த பழத்தை அனுபவிக்கணும் யார் கர்த்தாவோ அவனே பலபோக்தா அதனால அதெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி அம்சோனானாய உபதேசாத் அப்படின்னுட்டும் அம்சத்துவமும் சொல்லிடுத்தார் இப்படி ஜீவதத்துவமானது நித்தியத்துவ ஞத்த பூர்வை தித்தீயே ஜீவதத்துவம் நிபுணம் அபிஹிதம் தித்தீயே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஜீவதத்துவமானது நிபுணம் ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப எப்படி எப்படிலாம் வேணுமோ நன்னா அழகா சொல்லி கொடுத்துட்டார் சூத்திரக்காரர் சூத்திரக்காரால் நன்னா நிரூபிக்கப்பட்டது அதுவும் நிபுணமாக அற்புதமா நிரூபிக்கப்பட்டது அதன் பிறகு மூணாவது அத்தியாயத்தில் ஜாகர்யாதோச்ச ஜாகர்யம்னா ஜாகிரத அவஸ்தா முழிச்சுட்டு இருக்கிற சமயம் இப்ப நாம இருக்கவே அந்த ஸ்திதி இது மூணாம் அத்தியாயம் முதல் பாதம் மூணாம் அத்தியாயம் ரெண்டாவது பாதத்தில் முதல் அதிகாரம் சந்தியாதிகாரம் அதில் சொப்னாவஸ்தையில் இவன் என்னென்ன இது பண்ணுறான் அவன் அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக பகவான் சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான் சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாதிச்சுட்டார் அப்போ என்ன அர்த்தம் சொப்னத்தில் கூட என் இஷ்டப்படி நான் இருக்க முடியாது என்ன ஒருத்தர் சுவாமி கேட்டேன் சொப்னத்தில் அப்ராகிருதமான பரமபதம் சிவகுண்டம் அது வருமா அப்படின்னு கேட்டார் மூணு வருஷம் முன்னாடி வராதுன்னு சொன்னேன் ஏன் வராது சொப்னத்தில் வரக்கூடாது வரக்கூடாது வராது ஏன் அப்படின்னா சொப்ன பதார்த்தங்கள்லாம் எதனால் சிருஷ்டிக்கப்படுறது நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக தான் சிருஷ்டிக்கப்படுகிறது நான் பண்ணின கர்மா அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக தான் இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறது நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய அப்ராகிருதமான சிவை குண்டம் அதை போய் என் கர்மாகுணம்லாம் சிருஷ்டிக்க முடியுமா அதை முடியவே முடியாது பெருமான் அதை சிருஷ்டிக்கவே மாட்டேன் அதனால சிவை குண்டம்ன்றது கனவுல வரவே வராது அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப லோகத்தை இந்த லீலா விபூதியும் நித்திய விபூதியும் ஒன்னா போயிடும் அவன் ஒன்னா வரக்கூடாது அதனால பெருமான் அதை சிருஷ்டிக்க மாட்டேன் ஆகவே
स्वप्न पदार्थ नम्बे कर्मा कणुमता सब समय सतोष कनव सब समय रोम कष्टपुर भयमुतना कनव एव्व नाम अनुविक्रो जागरिया वे खेद खेद रोम दुख इवन के दुखते तृतीया तृतीय मूल अध्याय एपड़ना जगत अटवी प्रपंच अटवी का अंदा नाम महाजांगिक जांगिक अर्थवें नाम एतो जन्मको इन पर्यतो जन्म नमुक कड़सि जन्म ऐम शरणागतिट पेमा नमुक मोक्षते को आगे जन्म नमुक कड़सि जन्म आना इतक मिना पर्यत जन्म कोटि जन्म अनादान संसार अन्मेंदमो एपड़ेपा वो पांगो पाता ना महाजांगिका जांगिका अभीवन के जांगिकन पे अभी ऊर्द लोकमें अदो लोकमें इप्ली अनवरत मेल लोकमें सुगा कीलोक नरकाजे अलगेको नमक एपड़ी गारूड इवन कष्ट सुंद्र प्रतिपत्ति आरमची अगे तिर वर् पर्यटन विचार मूणा मुदल पाद वैराग्य पाद अाग्रत अवस्थ मुड़चारी अंगे रहा नाल अधिकरण स्वप्न पदार्थ स्वप्न दश अंदमि सुषुप्ति दश अंदमि मूर्चा दश मूर्च अड़ेदी काल नमुक वो नाम इन कष्टपड़व अभी अगे यथार स्वप्न ना दुखते अनुभव कुंदा तूंगिटर चूंगे दी स्वप्न कंटो दी अड़े कुो तन कष्ट अलुदा कामिक स्वभाव नमक अड़माट वैसा विवेक अड़माटो आना अष्ट नाम अनुभवचर आना स्वप्न एप्प कष्ट ना उन्हें कष्ट ऊरा अनुभवे जाग्रत अवस्थे ज्वर वर्दी कष्ट कुष्ट कष्ट नड़म आनंदा आनंद अनुभविका आना स्वप्न दशल अभी अम उ यार स्वप्न पाकानो अव एल्के यार स्वप्न अनुभविकानोन को जगत प्रपंचम अटवी का अंद का महाजांगिकन वेवेंटेव अट्य अंगिकस्य मूणा अध्याय गीत केदो गीत केद दुखम अंत दुखान व्यासर सुधरकार अदक अब पीवन के प्राप्त्यम परमात्मा ब्रह्मन नमक प्राप्त्यम परमात्मा अड़यता नमक आनंद देहानियमाद प्राप्य स्वयं नीये सेतु उठ तिर
அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து மகா பரம பிராப்தியமா இருக்கக்கூடியது பகவான் தான், பிரம்மன் தான். அது எப்படி, அது எப்படிப்பட்டதா இருந்தா நம்ம அடைய முடியும்னு, நம்மள மாதிரி அதுவும் துக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம், அதை அடையவே முடியாது, பிடிக்காது. நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படுறோம், ஒன்னு அடைஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் தோணும். நாம துக்கப்பட்டு இருக்கோம், ஆனால் எம்பெருமான் ஆனந்தமா இருக்கான், உபயலிங்கம் ஹய பிரச்சனைக்கு கல்யாணிக்கிட்டானதான் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவன் தான் பரம பிராப்தியம். அதெல்லாம் சொல்லி வித்தியைகளை சொல்லி மூணாவது பாதத்துல, நாலாவது பாதத்துல வித்தியைகளுடைய அங்கங்கள்லாம் என்னென்ன இருக்கு அது பெரிய தான் அங்க சொல்லிட்டு அது சொல்ற வந்து கீதா. அதுக்கப்புறம் நாலாவது அத்தியாயத்துல வித்யாரம்பாவசானாவதி, வித்யா ஆரம்பம் என்ன, அந்த ஆரம்பிக்கிற பரியந்தம், அதனால என்னென்ன வரும், எதபி பரம் தியாசுகு அர்த்தியம் தது உக்தம். பரம் தியாசுகு, பரம்னாக பரமாத்மா, அந்த பரமாத்மாவை தியாசுகு உபாசிக்கிறவன், அவனுக்கு எது அர்த்தியம், எது அவனால் அபேட்சிக்கப்படுகிறது, உபாசனம் பண்றவன் என்ன ஆசைப்படுவான், பிரம்மத்தை அடையணும், பரமாத்மாவை அடையணும், பெருமாள் அடைஞ்சு நான் நிம்மதியா இருக்கணும், என் துக்கங்கள் எல்லாம் போயிடணும், எனக்கு எப்பொழுதும் ஆனந்தமே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பான். அதனால இங்க வந்து இத சொல்ற, எதபி பரம் தியாசுகு அர்த்தியம், பரம் தியாசுகு எதபி அர்த்தியம், பரமாத்மா உபாசிக்கிறவனுக்கு எது அர்த்தியமோ தது உக்தம், அது சொல்லப்பட்டது. எங்க மூணாவது, மூணாம் பாதம், நாலாம் பாதம், ரெண்டாம் பாதம் என்ன தெரியும், பெருமாளே நமக்கு பிராப்தியம். அந்த பெருமாளை அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் என்ன, அவனுக்கு ஹேய குணங்கள் இருக்கா அப்படின்லாம் விசாரிச்சு அதெல்லாம் சாதிச்ச ததுப்பம். அதன் பிறகு பிராரப்தசிய அவசானே, நாலாவது அத்தியாயத்துல முதல் பாதத்து பிராரப்தசிய அவசானே, சஞ்சீத கர்மெல்லாம் போயெடுத்து உபாசனத்தினுடைய இதனால ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற சமயத்திலேயே, ஆனால் பிராரப்த கர்மா எப்போ முடியும்னு தெரியாதுன்னு சொல்லிருக்கோம், எந்த ஜென்மாவில் முடியும்னு தெரியாது. எந்த ஜென்மாவில் வித்தியை உபாசிக்கிறோமோ, வித்தியை ஆரம்பிக்கிறோமோ, அந்த ஜென்மாவிலேயே கூட முடிஞ்சுடலாம், அல்லது ரெண்டாவது ஜென்மா, மூணாவது ஜென்மா எத்தனையோ போகலாம். அதெல்லாம் நம்மளால் நிர்ணயமே பண்ண முடியாது, நம்மளால் நிர்ணயமே பண்ண முடியாது. அதனால அது சொல்லியிருக்கோம் போன பாதம் கடைசி அதிகரணத்தில், போகையினத்துதரே க்ஷபயித்வாத சம்பத்தியதே அப்படின்ட்டு. ஆக பிராரப்தசிய அவசானே, பிராரப்த கர்மாவானது முடியும் பொழுது வபுஹு இஹ ஜஹ இஹ, இங்கே இந்த ஜகத்துல பிரபஞ்சத்துல வபுஹு ஜஹதஹ, வபுஹுன்னா உடம்பு, அந்த உடம்ப ஜஹதஹ விடுறவனுக்கு, பாருங்க உடம்பு விடுறவனுக்கு இல்ல, பிராரப்தாவதானே உடம்பு விடுறவனுக்கு, பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்போ உடம்பு விடுறான், அப்பதான் அது பிராரப்தியாவதானே இஹே வபுஹூஜாதான், இங்க உடம்பு விடுறவனுக்கு கதி உபக்ராந்திமாக, கதி சொல்லணும், அந்த கதி சொல்லணும்னு உபக்ராந்தி, உபக்ராந்தினாக்க இதுன்னு அர்த்தம், கிளம்புறதுன்னு அர்த்தம், உபக்கிரமம் கிளம், கதியினுடைய ஆரம்பம், அது சொல்ற அதை இங்க வர்ணிக்கிற. அதனால இத வந்து சொல்ல போற இந்த பாதத்துல எது எது எங்கெங்க கிளம்புறது, முதல்ல வாகாதி இந்திரியங்கள், இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்றது, மனசானது பிராணன்ல சேரும், பிராணனானது அத்தியக்ஷன் ஜீவன் கிட்ட சேரும், அதன் பிறகு ஜீவன் அத்தனையோடு சேர்ந்துட்டு நேர இவனோட இதில் சேர்ந்துருவான், பூதங்கள் பாண்டு போகிற சூஷ்ம தேகத்தை சேர்ந்துருவான், அதோட கிளம்பினான்னாக்க அதன் பிறகு பெருமாள் அடையிறதெல்லாம் அது அது கிளம்பிடுவான். அதெல்லாம் வச்சு அப்புறம் சுஷும் நாள் மூலமாக இவன் கிளம்புறதை பற்றியும் சாதிக்க போகிறேன். இப்படி கிரமமாக கதி உபக்ராந்தி மாக, கதியினுடைய ஆரம்பத்தை சாதிக்கிற. அதனால இந்த பாதத்தினுடைய சுரூபம் என்ன, இவனுடைய உத்கிராந்தியை சொல்றது,
உடம்ப விட்டுட்டு கிளம்புறதை பத்தி சொல்றது. அதுக்கு சங்கதி என்ன அப்படின்னா, முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது, ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது, மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. ஆக உத்தமர் சுவாமி சேர்க்கிற பொழுது ரெண்டாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல ஜீவதத்துவம்லாம் நிரூபிக்கப்பட்டாச்சு. அதே மாதிரி வெஷ்டி சிருஷ்டி இவனுக்கு உடம்புடைய சேர்க்கை அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நாலாவது அத்தியாயத்துல ரெண்டாம் பாதத்துல என்ன சொல்ற, இவனுடைய தேக வியோகம் சொல்லப்படுறது. அப்போ தேகத்தினுடைய சேர்க்கை, இப்ப தேகத்தினுடைய வியோகம் விடுதல் தியாகம். அதனாலே தெரிஞ்சுக்கலாம், முதல்ல சொன்னது கர்மவினை, இப்ப சொல்றது உபாசனத்தினுடைய பலன் இது. அதனால இதுதான் பிரதான சங்கதி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இந்த ஸ்லோகம் பார்க்கலாம். நித்யத்வ பூர்வைஹி நிபுணம் அபிஹிதம் ஜீவதத்துவம் த்விதீயே ஜாகர்யாதோ சக்கேதோ ஜகத் அடவிமா ஜாங்கிக ஸ்யாத் கீதா வித்யாரம்பாவசானாவதி யதபி பரம் வியாசுரத்யம் ததுத்தம் பிராரப்தஸ்யாவசானே வபுரிஹ ஜஹதோ கத்தியுபக்ராந்திமாக கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத்குரு பரம்பராயே நமஹ.